இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஐபிஎல் ஏலத்துக்கு பிறகு ஆர்சிபி அணி நிர்வாகம் தன்னிடம் நடந்து கொண்ட விதம் குறித்து யுஸ்வேந்திர சஹால் அதிருப்தி தெரிவித்துள்ளார் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் யுஸ்வேந்திர சஹால் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஐபிஎல் ஏலத்துக்கு முன்னர் அஸ்வினின் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிக்கையில் தான் ஆர்சிபி அணிக்காகவே மீண்டும் விளையாட விரும்புவதாக கூறினார் ஆனால் ஏலத்தின் போது ஆர்சிபி அணி சஹாலை எடுப்பதற்கு முயற்சி எடுக்கவில்லை மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுடன் முத்தி மோதிய ராஜஸ்தான் அணி சஹாலை ஆறரை கோடி ரூபாய்க்கு வாங்கியது ஆர்சிபி அணி தன்னை மீண்டும் ஏலத்தில் எடுக்காதது குறித்து ரன்வீர் அலாபாத்தியா என்பவரது யூடியூப் சேனலில் மனம் திறந்து பேசியிருக்கிறார் ஏலத்தில் நான் பெயரை கொடுத்தபோது என்னை மீண்டும் வாங்குவோம் என்று ஆர்சிபி நிர்வாகம் என்னிடம் உறுதியளித்தார்கள் ஆனால் சொன்னபடி அவர்கள் என்னை ஏலத்தில் வாங்கவில்லை இதைத் தொடர்ந்து மூன்று நான்கு நாள்களுக்கு நான் கோபத்தில் இருந்தேன் ராஜஸ்தானுக்காக விளையாடும்போது போது ஆர்சிபியுடனான முதல் ஆட்டத்தில் ஆர்சிபி தரப்பில் யாரிடமும் நான் பேசவில்லை என்றார் சஹல் ஏலத்துக்கு பிறகு ஆர்சிபி அணி தரப்பிலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு கூட தனக்கு வரவில்லை என்றும் அவர் வருத்தம் தெரிவித்தார்